முதல் ஆசிய தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய மருத்துவர் முகமது ரேலா அவர்களை நான் பெருமிதத்தோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைசிறந்த மருத்துவராக திகழக்கூடிய திரு ரேலா அவர்கள் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடியவராக திகழ்வது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சாய் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டடத்தை இன்று திறந்து வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு எனக்கு முன்னால் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் சொன்னது போல, நேற்றைய தினம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா, இன்று சாய் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி கட்டடத்தை துவக்கி வைத்து இன்னொரு கல்வி கட்டடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழாவும் இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசின் கட்டுப்பாட்டில, அதாவது உயர்கல்வித்துறையுடைய கட்டுப்பாட்டில இப்போ 13 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. இப்பொழுது தனியார் பல்கலைக்கழகமான சாய் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி கட்டடங்களை துவக்கி வச்சு மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு இன்னொரு அடிக்கல்ல நாட்டியிருக்கிறேன் என்கிற மனநிறைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசு உயர்கல்வியில் முதலிலிருந்தே மிகுந்த கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வை அன்றைக்கு ரத்து செய்தார்கள். இன்றைக்கு தேசிய உயர்கல்வி மாணவர் சேர்க்கையானது 27.1 விழுக்காட்டை விட அதிகமாக, அதாவது 51.4 விழுக்காடு மாணவர்கள் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த பெருமை முழுமையும் யாருக்கு சேரும்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுக்கு தான் சேரும். பொறியியல் மற்றும் மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்துவிட மட்டுமில்லாமல் அதற்காக உச்சநீதிமன்ற அங்கீகாரத்தையும் பெற்று தந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் நேற்று சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நான் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், பள்ளி கல்விக்கு பெருந்தலைவர் காமராசர் என்று சொன்னால் கல்லூரி கல்விக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். அந்த வகையில் உயர்கல்விக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும்னு நேற்றைக்கு நான் அங்கே வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். இப்பொழுது அதை இங்கே நான் வலியுறுத்துகிறேன். இங்கு வேந்தர் அவர்கள் பேசுகிற போது முதலமைச்சர் வந்திருக்கிற காரணத்தால் எல்லாரும் கோரிக்கை வைப்பாங்க, நான் கோரிக்கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் இப்போ அவருக்கு முதலமைச்சர் என்ற முறையில் நான் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்க இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உயர்கல்வியில் அகில இந்திய மாணவர் சேர்க்கை விகிதத்தை தாண்டி தமிழகம் முன்னணியில் நிற்பதற்கு பல காரணிகள் உண்டு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி துறைகளில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையும் மிக முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கிறது. உலகத்திலேயே திறமையான மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்துதான் கிடைக்கிறார்கள் என்கிற நிலையை உருவாக்கவே நான் ஒரு திட்டத்தை அறிவித்து அதை செயல்படுத்த தொடங்கியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம், அதாவது மாணவருடைய திறமைகளை அதிகரித்து தமிழக மாணவர்கள் சாதனை நிகழ்த்தக்கூடியவர்களாக மாறணும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அதற்கு சாய் பல்கலைக்கழகமும் அதனுடைய நிர்வாகமும் இங்கு பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர்களும் பேராசிரியர்களும் துணை நிற்க வேண்டும் என்று அரசின் சார்பில் முதலமைச்சருங்கிற முறையில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் உயர்கல்விக்கு நம்பிக்கையும் காப்போம், நம் மாணவர்களை உயர்கல்வியில் சிறந்த மாணவர்களாக ஆக்குவோம், உயர்கல்விக்கு பொற்காலத்தை உருவாக்குவோம் என்று கூறி புதிதாக கற்க வரக்கூடிய மாணவர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொல்லி, இப்படி ஒரு சீர்மிகு பல்கலைக்கழகத்தை நடத்தி வரக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்விக்கு அந்த உயர்கல்வி சேர்க்கைக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு
இந்த சிறப்பான விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.